இன்னைக்கு நம்ம கடல் மட்டத்திலிருந்து 6000 அடி உயரத்துல இருக்க இந்தியாவின் தென் கைலாயம் என்று அழைக்கப்படுற வெள்ளிங்கிரி மலையை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல வெள்ளிங்கிரி மலைக்கு எப்ப போகணும், எப்படி போகணும், என்னென்ன எடுத்துட்டு போகணும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். சோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த மலை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க மேற்கு தொடர்ச்சி மலையில தமிழ்நாடு கேரளா பார்டர் பக்கத்துல இருக்கு. இந்த மலைக்கு நீங்கள் காரில் போகிற மாதிரி இருந்தால் செல்ஃப் டிரைவிங் பண்ணிட்டு போகாதீங்க, ஒரு டிரைவர் வச்சுட்டு போங்க. ஏன்னா நீங்கள் மலை ஏறிட்டு இறங்கும் போது உங்களுக்கு கால் ரொம்ப வலிக்கும், அதனால் வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன கேட்டால் நீங்கள் பஸ் இல்லை ட்ரெயினில் கோயம்புத்தூர் வரைக்கும் போயிடுங்க. அங்கே காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பூண்டி போகும் பஸ்ஸில் போனீங்கன்னா அடிவாரத்திலே கொண்டு போய் இறக்கி விட்ருவாங்க. நிறையா பஸ்ஸஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமியில் போகலாம், இல்லைனா பிப்ரவரியிலேருந்து மே மாதம் வரைக்கும் எல்லா நாள்லேயும் போகலாம். ஏன்னா அங்கே விலங்குகள் தொல்லை, வெயில் காலம்ன்றனால அங்கே இருக்காது. மேக்ஸிமம் எல்லா பொருட்களும் அடிவாரத்திலே கிடைக்கும், ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அதே மாதிரி மலை மேலேயும் சில ஸ்நாக்ஸு, லெமன் சோடா அந்த மாதிரி பொருட்களும் கிடைக்கும், ஆனால் அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். பெட்டர் நீங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக என்னென்ன பொருட்கள் எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் தனியாக ஒரு பேக்கில் 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க, ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கோங்க, சாப்பிட்றதுக்கு என்னென்ன ஸ்நாக்ஸ் வேணுமோ அதெல்லாம் வாங்கிக்கோங்க. முக்கியமாக அடிவாரத்தில் ஒரு குச்சி விற்கும், அந்த குச்சி வந்து கரெக்டாக உங்கள் ஹைட்டுக்கு வெட்டி வாங்கி வச்சுக்கோங்க, அது 30 ரூபா சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த இடத்துல பேக்கை செக் பண்ணி ஏதாவது பிளாஸ்டிக்ஸ் இருக்கா, இல்லைனா வந்து நம்ம ஸ்நாக்ஸ் கவர் எல்லாமே பிரித்து ஒரு பேப்பரில் போட்டு கொடுத்துருவாங்க. வாட்டர் பாட்டில் இருக்க லேபிளில் மட்டும் கழட்டிட்டு வாட்டர் பாட்டில் அலோவ் பண்ணுவாங்க. இந்த மலை ஏறுறதுக்கு எந்த டைம் பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு 10லேருந்து 11 மணிக்கு ஏற ஆரம்பிச்சோம்னா பொறுமையாக ஏறி காலையில் ஒரு 6 மணிக்கு அங்கே போயிடலாம். சூரியோதயம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த இடத்துல. ஆக்சுவலாக நைட்டில் நீங்கள் மலை ஏறும்போது இந்த லைட் வெளிச்சத்தை வச்சு தான் ஏற மாதிரி இருக்கும், அதனால் என்னால் வீடியோ கவர் பண்ண முடியல. அதனால் ரிட்டர்ன் வந்தபோது பகலில் எடுத்த வீடியோ வச்சு உங்களுக்கு எப்படி போகணுன்றத சொல்கிறேன். மொத்தமாக நம்ம 7 மலை ஏற போகிறோம். இதுதான் வந்து முதல் மலை. இதில் ஒவ்வொரு படிக்கட்டும் பார்த்தீங்கன்னா 1 அடி உயரம் இருக்கும். இதே இந்த முதல் மலையை நீங்கள் பகலில் ஏறினீங்கன்னா 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கூட ஆகும். பட் ஆனால் நைட்டில் ஏறினீங்கன்னா 1 மணி நேரத்தில் ஏறிடலாம். இந்த மலையை இறங்கும் போது 1.5 மணி நேரம், பகலில் இறங்கும் போது 1.5 மணி நேரம் ஆகும். அந்த குச்சி இல்லாமல் நம்மளால் இறங்க முடியாது. உங்களால் செருப்பு இல்லாமல் ஏறுறதுனா ஏறலாம், இல்லைனா செப்பல் ஆர் ஷூ போட்டுட்டு ஏறலாம். அதே மாதிரி நீங்கள் இப்போ நைட்டு அங்கே தூங்குற மாதிரி இருந்துன்னா கண்டிப்பாக ஒரு பெட்ஷீட் எடுத்துக்கோங்க. பெட்ஷீட் இல்லாமல் அங்கே தூங்கவே முடியாது. நீங்கள் பார்க்குற இந்த பிள்ளையார் கோயில் தான் முதல் மலையோட முடிவு. இங்கேருந்து தான் 2வது மலை ஸ்டார்ட் ஆகும். இங்கே 2-3 கடைகளும் இருக்கும். இந்த 2வது மலை பார்த்தீங்கன்னா முதல் மலை அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காது. இங்கே பாறைகளில் சின்ன சின்ன படிகள் மாதிரி வெட்டி வச்சுருப்பாங்க. ஆனால் இதில் என்ன கஷ்டம்னா மலையிலையும் வெயிலையும் இங்கே நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வடுக்கும். இங்கே முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சபரிமலையில் இருக்க மாதிரி வயசு பெண்களுக்கு மலை ஏறுறதுக்கு அனுமதி கிடையாது. அவங்க அடிவாரத்தில் இருக்க கோயில் வரைக்கும் போகலாம். இந்த 2வது மலையில் பாம்பாட்டி சித்தர் குகை இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சுனை இருக்கும். இந்த சுனையிலேருந்து எப்பொழுதுமே தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும், ரொம்ப பியூராக இருக்கும். இந்த தண்ணியை நீங்கள் கொண்டு போகிற வாட்டர் பாட்டிலில் பிடிச்சி எப்போ வேணாலும் குடிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது 3வது மலை. இதில் கொஞ்சம் படிக்கட்டும் கொஞ்சம் சமதளமும் இருக்கும். இதில் கைத்தட்டி சுனன்னு ஒரு சுனை இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன குகை இருக்குது, அதாவது ஓரால் மட்டும் போகக்கூடிய ஒரு சின்ன குகை இருக்கும். இதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு லிங்கமும் பக்கத்துலேயே தண்ணியும் போகுதுன்றாங்க. ரொம்ப இருட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நாலாவது மலை பார்த்தீங்கன்னா மண்ணிலே படிக்கட்டு மாதிரி வெட்டி வெட்டி வச்சுருப்பாங்க. இதில் குச்சி இருந்தால் தான் நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி மழை பெய்யும்போது இதில் நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அஞ்சு மற்றும் 6வது மலை சமதளமாக இருக்கும். ஆனால் இதோட தூரம் 2 கிலோமீட்டருக்கு மேலே போகும். ஒரு சைடு ஃபாரஸ்ட்டும் ஒரு சைடு பள்ளத்தாக்குமாக இருக்கும். பார்த்து ஒத்தடி பாதையிலே போகணும். இங்கே தூங்கிறதுக்கு நிறையா ஸ்பேஸ் இருக்கும், ஆனால் பெட்ஷீட் இல்லாமல் இங்கே தூங்க முடியாது, ஏன்னா ரொம்ப குளிராக இருக்கும்.
ஆறாவது மலையை திருநீர்மலைன்னு சொல்கிறாங்க. இது வெள்ள பாறைகள் மற்றும் மணல்களானது. இங்கே வரவங்க இந்த இடத்த வந்து உடச்சி எடுத்துகிட்டு போய் வீட்டில் திருநீர் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இதில் திருநீர் வாசம் வருதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஆறாவது மலையோட உச்சிக்கு போனீங்கன்னா தான் சுவாமி இருக்கும் ஏழாவது மலை கண்ணுக்கு தெரியும். இங்கேருந்து நீங்கள் பார்க்கும்போது வெறும் மேகமூட்டமோட ஒரு கைலாயத்துக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். வெறும் பனிமூட்டங்கள் பனி படர்ந்து காணப்படும் இந்த இடம் ஃபுல்லாக. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஏழாவது மலை தான் நம்ம மேப்பில் பார்த்த வெள்ளிங்கிரி மலை. அதோ தெரிஞ்ச மலை அதான் நம்ம மேப்பில் பார்த்த இடம் பார்த்தா செல்ல. சரி வாங்க போலாம். ஐயோ நம்ம ஆறாவது மலையிலேருந்து இறங்கி ஏழாவது மலை ஏறுற இடத்துல ஒரு சுனை இருக்கும், இதுக்கு அக்னி தீர்த்தம்னு சொல்லுவாங்க. இங்கே வரவங்க எல்லாருமே இதில் குளிச்சுட்டு தான் போவாங்க. இந்த அக்னி தீர்த்தத்துலேருந்து தான் தண்ணி எடுத்துகிட்டு போய் சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நாங்கள் இங்கே வரும்போது மணி காலையில் 4:30. இந்த தண்ணி வந்து ரொம்ப ஜில்லுன்னு ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்கும், அதனால் நாங்கள் இங்கே குளிக்கல, அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஏழாவது மலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ஏழாவது மலை ஏற ஆரம்பிக்கும் போது இந்த தண்ணி ஓடுறதுனால இந்த இடம்லாம் வந்து பச்சை பசேர்னு பூக்களோடு காணப்படுறது. இங்கே சில கடைகளில் இங்கே கிடைக்கிற மூலிகை எடுத்துகிட்டு வந்து வித்துட்டு இருப்பாங்க, நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம். இந்த ஏழாவது மலை ஏற ஆரம்பிக்கிற இடத்துல ஒரு பிள்ளையார் சிலை இருக்குது. இது ரொம்ப செங்குத்தான மலை, ஆனால் ஏறுறது கொஞ்சம் ஈஸி, இறங்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏன்னா மண் சரிவு மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் இந்த ஏழாவது மலையை ஏறும்போது கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா காலையில் 6:30. இந்த மலையிலேருந்து பார்க்கும்போது சூரிய உதயம் ரொம்ப அழகாக இருக்கும், இங்கேருந்து மேகங்கள் போகிறதெல்லாம் அழகாக தெரியும். கஷ்டப்பட்டு இந்த மலையை நீங்கள் ஏறினீங்கன்னா மேலே வந்து 2-3 பாறைகள் சேர்ந்த அமைப்பாக ஒரு கோயில் மாதிரி காணப்படும். இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஷூவோ செருப்போ போட்டுட்டு போனால் அங்கேயே போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு வரும்போது வந்து எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு பாறைகளுக்கு அடியில் ஒரு சின்ன பிள்ளையார் சிலை ஒன்று இருக்குது. இந்த பிள்ளையாருக்கு நீங்களே மாலை போட்டு பூஜை பண்ணலாம், யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. இந்த பாறைகள் வழியாக வந்தோம்னா இந்த இடத்துல ஒரு சின்ன குகையில் அம்மன் சிலை ஒன்று இருக்குது. நீங்கள் கூட்டம் இல்லாதப்போ வந்தீங்கன்னா நீங்களே குகைக்குள்ளே போய் சாமி கும்பிடலாம். இப்போ கூட்டமாக இருக்கிறதுனால உள்ளே விடமாட்டாங்க. இங்கே பனை ஓலை போட்டு கூரை போட்டிருக்க இடத்துக்கு கீழே தான் ஒரு குகையில் சுவாமி சுயம்பு லிங்கமாக வெள்ளிங்கிரி ஆண்டவர் காட்சி அளிக்கிறாரு.
இங்கே சுவாமி பார்த்தீங்கன்னா மூன்று சுயம்லிங்கமும் ஒரு நந்தியும் இருக்குது. என் தட்சணெல்லாம் போட்டிங்கன்னா வாங்க மாட்டாங்க. நம்ம போகிற எல்லாத்துக்குமே விபூதி பட்டை அடிச்சு விடுவாங்க. கையில் வந்து ஒரு திருநீர் பாக்கெட்டும் பூவும் கொடுப்பாங்க. இந்த மலைக்கு வந்தோன்னா உடனே கீழே இறங்கிடாதீங்க. ஒரு 10 நிமிஷம் எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்து கொஞ்சம் கண்ணை மூடி தியானம் பண்ணுங்க. இல்லை அங்கே போகிற மேகங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்மளுடைய நிறைய தவறு பண்ணியிருக்கலாம். எல்லாருமே அறியாமை, சூழ்நிலை, சந்தர்ப்பம், விதி, கர்மா எனக்கூடியது. ஆசிரியர் அதை நம்ம சுட்டி காட்டின பின்னாடி இப்போ நீங்கள் பார்த்தவர் ரொம்ப வருஷமாக இங்கே தான் இருக்கிறாரு. சுவாமிக்கு பூஜை செய்கிறதெல்லாம் இவர் தான். இவ்வளோ குளிரிலும் வெறும் கோமணம் மட்டும்தான் கட்டியிருப்பார் எப்போ போனாலும். நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு கீழே இறங்கும்போது கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணி ஆகுது. இப்போ இறங்குனீங்கன்னா தான் ஒரு 2 மணிக்குள்ளே நம்ம அடிவாரம் போய் சேர முடியும். இல்லைன்னா வெயில் ஏற ஏற பாறைகள்லாம் ரொம்ப சூடாக இருக்கும், நம்ம இறங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால டைம் என்ன ஆகும்னா 5 மணி 6 மணி கூட ஆகலாம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் இறங்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. நம்ம கீழே இறங்கும்போது தான் நம்ம கால் ரொம்ப வலிக்கும். அப்போ தான் நம்ம கொண்டு போன குச்சி வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குச்சியை ஊனி ஊனி தான் கீழே இறங்க முடியும். நீங்கள் மேலேருந்து கீழே இறங்கிட்டே வந்துடுவீங்க. ஆனால் மொத மலை இறங்கும்போது உங்களை கூட்டிகிட்டு போனவங்க, நீங்கள் யூடியூப்பில் பார்த்த யூடியூபர்ஸு எல்லாத்தையும் திட்டுவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு கால் வலியும் பசியும் இருக்கும். நீங்கள் பௌர்ணமி எப்போ போயிருந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 2 மணி பக்கமாக கீழே அன்னதான மண்டபத்தில் நிறைய பேர் அன்னதானம் போட்டுட்ருப்பாங்க. நீங்கள் அதை சாப்பிட்டுட்டு ஒரு 5 மணி வரைக்கும் தூங்கி அங்கேயே நிறைய மண்டபம் இருக்குது, அங்கேயே தூங்கி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது ஃபீட்பேக் சொல்லணுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்குறவன் தான் மனுஷன்.